எங்கள் ஊரின் நடுவில் செங்கடம்ப மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது என்பார்கள். அந்த மரத்தில் ஒரு முதிர்ந்த தெய்வம் உறைகிறது என்றும் கூறுவார்கள். அந்த தெய்வத்தை கண்டாலே நெஞ்சம் பதறும் என்றும் சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊரில் யாராவது யாருக்காவது தீங்கு செய்தால் அவர்களை அது அழித்துவிடும் என்றும் கூறுவார்கள். இப்படி ஒரு தெய்வம் இருப்பதை அறிந்த தலைவி அந்த தெய்வத்திடம் போய் வேண்டுகிறாள். என்ன வேண்டுகிறாள்? தெய்வமே, நீ வாழ்க, உன்னை காண்பதற்கே அச்சமாக இருக்கும் என்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் யாராவது யாருக்காவது தீங்கு செய்தால் அவர்களை நீ அழித்து விடுவாய் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தலைவன், எனக்கு எந்தவித தீங்கும் செய்யவில்லை. குன்றுகள் நிறைந்த நாடனாகிய தலைவன் சிறிதும் கொடியவன் இல்லை, கொஞ்சம் கூட கொடியவன் இல்லை. இதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஏன் என் நுதல் பசந்தது என கேட்கிறாயா? அதுக்கு பசக்கணும்னு ஆசை, அது தானே பசலை நிறம் அடைய விரும்பி பசந்து விட்டது, அவ்வளவுதான். தலைவன் என்னை பிரிந்ததற்கும் என் நுதல் பசந்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவன் என்னை பிரிந்ததால்தான் என் நுதல் பசந்தது என்று எண்ணி, தலைவன் பிரிவாகிய கொடுமையை எனக்கு செய்ததால்தான் பசலை வந்தது என்று கருதி அவனை தண்டித்து விடாதே. புரியுது, புரியுது. அடுத்ததாக நீ என்ன கேட்க வருகிறாய் என எனக்கு புரிகிறது. உன்னுடைய தோல் ஏன் மெலிந்தது என கேட்க வருகிறாய். என்னுடைய தோலும் நுதலை போலத்தான், அதுக்கும் மெலியணும்னு ஆசை, அது தானே மெலிய வேண்டும் என்று விரும்பி மெலிந்து விட்டது, அவ்வளவுதான். தலைவன் என்னை பிரிந்ததற்கும் என் தோல் மெலிந்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவன் என்னை பிரிந்ததனால்தான் என் தோல் மெலிந்தது என்று கருதி, தலைவன் பிரிவாகிய கொடுமையை எனக்கு செய்ததனால்தான் தோல் மெலிந்தது என்று எண்ணி அவனை தண்டித்து விடாதே. அவன் சிறிதும் கொடுமையானவன் இல்லை, கொஞ்சம் கூட கொடுமையானவன் இல்லை என தெய்வத்திடம் வேண்டுகிறாள். அவனை எதுவும் செய்து விடாதே என தெய்வத்திடம் வேண்டுகிறாள். இக்கருத்து அமைந்த பாடலை பார்ப்போம். மன்ற மராத்த பேயம் முதிர் கடவுள் கொடியோர் தெருவும் என்ப யாவதும் கொடியரல்லர் எம் குன்று கெழு நாடர் பசையி பசந்தன்று நுதலே நெகிழ நெகிழ்ந்தன்று தடமென் தோளே. இப்பொழுது பாடலுக்குரிய பொருளை பார்ப்போம். மன்றம், ஊர் நடுவில் மக்கள் கூடும் இடம். மன்ற மராத்த, ஊர் நடுவில் மக்கள் கூடும் பொது இடத்தில் உள்ள கடம்ப மரத்தில் தங்கும். பேயம், பிறருக்கு அச்சம் தரும். முதிர் தெய்வம், முதிர்ந்த தெய்வம். கொடியோர், பிறருக்கு தீங்கு செய்யும் தன்மை உடையோர். தெருவும் என்ப, வருத்தும் என்று அறிந்தோர் கூறுவர். யாவதும் கொடியர் அல்லர், ஒரு சிறிதும் கொடுமையானவர் இல்லை. எம் குன்று கெழு நாடர், குன்றுகள் நிறைந்த நாட்டை சேர்ந்தவனாகிய எம்முடைய தலைவன். பசையி, தானே பசக்க வேண்டுமென்று விரும்பி. பசந்தன்று நுதலே, பசலை நிறத்தை அடைந்தது என் நெற்றி. நெகிழ, தானே மெலிய வேண்டுமென்று விரும்பி. நெகிழ்ந்தன்று மெலிந்தது, தடமென் தோளே, பெரிய மென்மையான தோல். இப்பாடல் அக்கால மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது. மரத்தில் தெய்வம் உறையும் என்ற அவர்களது நம்பிக்கையை காட்டுகிறது. மரத்தில் தெய்வம் உறையும் என்பதை விட ஒவ்வொரு மரத்தையும் அவர்கள் தெய்வமாக கருதினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் வாழ்வதற்கு உதவும் எதுவும் நம் இறைதான். நமக்கு நன்மை செய்யும் எதுவும் நம் இறைதான். இரையற்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம் வாழ்வதற்கு இடையூறாக இருக்கும் எதுவும் இரையற்றது தான். நமக்கு தீங்கு செய்யும் எதுவும் இரையற்றது தான். மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் இறைவன் உறையும் இடமாக தமிழர்கள் கருதினார்கள் என்றால் அவை அவர்களுக்கு செய்த நன்மையின் அடிப்படையில்தான். இயற்கையை இறைவனாகவும் இறைவன் உறையும் இடமாகவும் தமிழர்கள் போற்றினார்கள் என்பதை இப்பாடலின் மூலம் நாம் அறியலாம். மலைநிலத்தில் வாழ்பவர்களின் வாழ்வை படம் பிடித்து காட்டுகிறது இப்பாடல். பொருளீட்டுவதன் பொருட்டு தலைவன் தலைவியை பிரிவது குறிஞ்சி நிலத்தில் பெரிதாக நிகழும், பெரிதும் நிகழும் என்பதை காட்டுகிறது இப்பாடல். இப்பாடலை பாடியவர் கபிலர், திணை குறிஞ்சி. கூற்று, தலைமகள் தெய்வத்திற்கு பராயது. பராயது என்றால் கும்பிடுவது, அதாவது வேண்டிக் கொள்வது. எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் எந்தவித தீங்கையும் செய்துவிடாதே என்று தம் வழிபடக்கூடிய தெய்வத்தை வேண்டிக் கொள்வது
தலைமகள் தெய்வத்துக்கு பராயது என்ற கூற்று ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.